வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்முடைய நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 3 எபிசோட் 124 நெரோ ரெமினிசன்ஸ் பார்ட் 2. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா, மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்காக தான் காட்டியிருக்கிறாங்க. அந்த டெவில் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டு அங்கேருந்து சீல் பண்ணிவிட்டேன் நான். ஸோ அதோட சீல் வந்து பிரேக் ஆனோன்னே நானும் வந்து கண் முடிச்சிட்டேன் ஒரு பறவையாக. ஸோ நான் கண் முடிச்சிருந்து அந்த லிக்டோட கிரீமோரை பார்த்துக்கிறதா என்னோடய முதல் வேலையாக இருந்தது அப்படின்ட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு ஹேஜ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் தான் நான் இருக்கிறேன். ஸோ அது வந்து ராயல் கேட்டர்லேருந்து ரொம்ப தூரம் இருக்குது. அது வந்து ஃபோர் செகண்ட் ரயில் இருக்கிற ஒரு குட்டி ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த லிக்டோட கிரீமோர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட வருஷமாக அப்படியே அந்த கிரிமோரே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்தா உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி இவனை அழுதுட்டு இருக்காங்க. இந்த எல்லாமே ஏன் தப்பு தான், நான் ரொம்பவே சக்தி வந்தவனும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் விசிட் கிங் ஆகத்தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் விசிட் கிங் ஆகி நான் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க முடியுமில்ல, நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும்ல அப்படிங்கிறாங்க. நான் பாரு, நான் அதை ப்ரூவ் பண்ணியே காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ப்ரூவ் பண்ணி எதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம அனாதையாக இருந்தாலும் சரி, நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, நான் விசிட் கிங் ஆகி தான் காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. நம்மளால் முடியுமா அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளால் நிஜமாலும் முடியுமா அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உனக்கு கன்ஃபார்மாக அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னால் மட்டும் இல்லை, உன்னாலே ஆக முடியும் யூனோ அப்படிங்கிறாங்க. ஸோ யூனோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுது கண்ணை தொடச்சிக்கிட்டு, இனிமேல் நான் அழுகவே மாட்டேன் பாரு, நானும் விசிட் கிங் ஆகத்தான் போகிறேன், நான் வந்து ஸ்ட்ராங் ஆகி உங்கள் எல்லாரையுமே காப்பாற்ற தான் போகிறேன், நான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற சம்மந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. பேட்ரியை பார்த்தீங்கன்னா கண் விழிக்கிற மாதிரி இருக்குது. இது எந்த இடம், நான் எங்கே இருக்கிறேன், நான் வந்து சாகலி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணாடி பார்க்கும்போது, என்னது நான் லிக்டு மாதிரியே இருக்கிறேன், என்னது எனக்கு லிக்டோட முகம் வந்துருக்குது, எப்படியோ பார்க்குறேன் நான் லிக்டு மாதிரியே இருக்கிறேன், நான் அது நான் செத்து போனேன்ல, எனக்கு என்ன லிக்டோட ஆத்மகீதியை உடம்புக்குள்ளே வந்துருச்சா, இந்த உடம்போட மாணவை பார்த்தா இது என்ன ஒரு ஹியூமனோட உடம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி தனக்குள்ளேயே ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நான் செத்துட்டேன். ஸோ லிக்டு வந்து அந்த ஃபாரிட்டன் மேஜிக் போட்டதுனால நாங்கள் எல்லாருமே திரும்ப வந்திருக்கிறோம் அந்த ரீஇன்கார்னேஷன் ஸ்பெல்னால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜனம் திறந்து பார்த்தோன்னே அவங்களோட ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே ஆத்மாவே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படியாவது சரி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வேகமாக ஓடி போயிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற லைப்ரரியில் எனக்கான புக்கு வருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை நீட்டும் போது ஒரு ஃபோர் கிளவர் கிரிமோர் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்குது பேட்ரிக்கு. ஸோ அப்போ இருந்தது லிக்ட்டுங்கிற ஒரு வேஷம் போட்டு, ஸோ ரையா அப்புறம் ரையா வெட்டோ ஃபானா அவங்க மூணு பற்றி ஒன்றாவது சேர்த்துருக்குறாங்க. ஸோ எல்ஸோட ஒரு முழு உருவத்துக்கு எடுக்கிறதுக்காக அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். இங்கே இங்கே சுற்றி இருக்கிற மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு, ஸோ மனுஷங்களை நம்ம கொல்ல தான் போகிறோம், என்ன ஒரு ஒண்டர்ஃபுல் ஐடியா இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இதில் ஜெயிப்புன்னு, ஏன்னா நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் லிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த எல்ஸ் எல்லாருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனுஷங்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிளான் பண்ண ராயல் கேப்டல் எல்லாமே இருள் சூழ்ந்துருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் கிளவர் கிரிமோர், அதாவது லிக்டோட கிரிமோர் திடீர்னு எந்திரிக்கப்பட்டது. என்னது எனக்கு ஒரு கிரிமோர் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோட ஆஸ்தாவுக்கு ஒரு கிரிமோர் கிடைக்கும் பார்த்தீங்களா, இளவரசே ஒரு வழியாக நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பேசிகிட்டே இருக்குது. ஸோ ஆஸ்தாவுக்கு அந்த டீமன் கிடச்ச ஸ்வாட் கிடச்சிருக்குது. த்ரீ கிளவர் கிரிமோர் வந்து நம்பிக்கை காதல் அந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்கும். ஒரு ஃபோர் கிளவர் கிரிமோர் வந்து லக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் கிளவர் கிரிமோர் அதுக்குள்ளே ஒரு டீமன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவுக்கு பின்னாடி ஒரு டீமன் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த டீமன் வந்திருக்கும். அந்த எல்ஸும் அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு எப்படியும் அவங்களோட எல்ஸ் அந்த கூட்டத்தை வந்து ஒன்றே சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூகுலின் கை எடுத்திருப்பாங்க, அப்புறம் அண்டர் கிரவுண்டில் வெட்டை அடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் ஸ்டோன் வச்சோடனே அங்கே ஊரில் இருக்கிற பாதி மக்கள் எல்லாருமே எல்ஸோ மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆத்மா மனுஷங்களோட ஆத்மா வந்து எல்ஸோட ஆத்மாவாக போயிருக்கும். இங்கே என்ன நடக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே யாமியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னடா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, மனுஷங்களோட காலகட்டம் முடிஞ்சது இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரையாக பேசிட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிமசா கேட்கும்போது, நீ வந்து எங்களை ஒருத்தி இல்லை, நீ இனிமேல் எங்கள் கூட பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே எல்ஸ் எல்லாருமே திரும்ப வந்துட்டோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த கிராவிட்டி ஸ்டோன் மேலே இருக்கிற அப்போசிட் ஆஃப் செர்பியான்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக் வார் போட்டுருக்காங்க. அண்டர் வேர்ல்டுக்கு ஒரு ரூட் மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த மேஜிக் ஸ்பேஸ் எதுக்குன்னா, இன்னும் மனுஷங்களோட ஆத்மா எல்லாமே அந்த அண்டர் வேர்ல்டுக்கு போயிடும், நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துடுவோம். இதோட பேர் ஷேடோ பேலஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூகுலினும் மெர்லியனும் சேர்ந்து அப்படி பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டுருப்பாங்க. சமயத்தில் யூனோவை பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பேட்டலில் கலந்துக்கிறதுக்காக கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் ஸ்டோன் வச்சு உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்ததும் தெரியும் அவருக்கு ஒரு சமையான அதிர்ச்சி, என்னது இது, இங்கே ஒரு டீமன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து உடம்பு கிடைக்குது. இவ்வளோ நாளாக நான் ரொம்ப நாளாக ஒரு மாதிரி உடம்பு கிடைக்காம இருந்தேன், ஆனால் இன்றைக்கி உடம்பு கிடச்சிருச்சு, செம்ம ஃபீலிங் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அட ஒரு ஃபோர் கிளவர் கிரீமோரா, அட நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஃபோர் கிளவர் கிரீமோர் தானே, எனக்கு அவ்வளோ பெரிய டிஸ்பேர் கொடுத்ததுக்கப்புறமும் அவன் வந்து வந்து சந்தேகப்படலை, ஸோ அதனால தான் எனக்கு அந்த கிரீமோர் கிடைக்கல,
இருந்தாலுமே இப்போ வந்து கிடச்சிருச்சு மனுஷங்களை நீ கொண்டதுக்கு அப்புறமோ அப்படின்ட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளானையுமே அந்த டீமன் வந்து பேசிகிட்டே இருக்குது. என்ன பேசுகிற நீ, எனக்கு பேசுறது ஒன்றுமே புரியல அப்படின்ட்டுருக்காங்க. நீ பண்ண அந்த ரிவெஞ்ச் இருக்குது பார்த்தியா, அது எல்லாமே என்னோடய பிளான் தான். நீங்கள் எல்லாருமே பைத்தியக்காரனுங்க, நான் செஞ்சு வச்ச வழியில் நீங்கள் அப்படி நடந்து வந்துருக்கிறீங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்த பிளான் போட்டான் அந்த ரீஇன்கார்னேஷன் போடுறதுக்கு, ஸோ அதை வந்து முறியடிச்சிட்டான். இருந்தாலுமே ஒரு புது சாக்ரிஃபைஸ் பண்ணாத ஒரு மானை வந்து புது பிறக்கும். ஸோ அதனால் அது பிறக்கும்போது நான் அது பிறக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஸோ அந்த ஃபாரிட்டன் மேஜிக் போட்டது நான் தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரீஇன்கார்னேட் எல்சா ரீஇன்கார்னேட் ஆனது உனக்கு ஃபோர் கிளவருக்கு ஹியூமர் கிடச்சிது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து பேசிகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கே செமையான அதிர்ச்சி. நீங்கள் உங்களை குருட்டுத்தனமாக நான் ஏற்பட வச்ச வழியில் நீங்கள் அப்படியே பாதையில் நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ அதனால தான் நீ ஒரு அருமையான வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பேசிகிட்டு இருக்குது. அறிவாளியான ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பேசிகிட்டே இருக்குது. அந்த டீமன் தன்னோட ஃபுல் பிளானை பேட்ரிக்கிட்ட சொன்னோடனே பேட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பேரில் வந்து இறங்கிட்டாங்க, அதாவது தண்ணியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்ஸு ஹியூமன்ஸ் உங்களோட கனவில் விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஒரு ஃபோர் கிளவர் கிரிமோர் யூசர் வந்து எப்போ ஒரு அதிகப்படியான கோவம் தண்ணியை வெறுக்கிற அளவுக்கு ஒரு கோவம் இருக்குதோ அவன் வந்து ஒரு ஃபைவ் கிளவர் கிரிமோர் வந்து அதில் ஒரு பிறக்கும். அந்த நேரத்தில் தான் நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதே சமயத்தில் என்னோடய சீலும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மாறுறாங்க. ஸ்டாச்சு வரைக்கும் விசர்ட் கிங் பார்த்தீங்கன்னா மனுஷனை மாறிட்டாங்க. அடா ஃபஸ்ட்டு விசர்ட் கிங், நீங்கள் இவ்வளோ நாளாக சிலையாக இருந்தீங்களா, அப்போ நீங்கள் நெரோ நெரோ நீ என்ன இப்படி பொண்ணாக மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபின்டர் வந்து ஆச்சரியப்பட்டுருக்கிறாங்க. ஸோ லைட் வேகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அதுக்குள்ளே போயிட்டு சண்டை போட போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 500 வருஷத்துக்கான சண்டை இன்றைக்கான முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நாம் எப்படி ஒன்றா சேர்ந்து எல்லாருமே அந்த டீமன் வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சண்டை போட்டுருக்கிறாங்க. சார் அவங்ககிட்ட பவர் இல்லைன்னா நான் கன்ஃபார்மாக நான் இங்கேருந்து ஜெயிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கடா அவள் யூனோ போகிறா என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா ஆன்டி மேஜிக் வச்சு அடிக்கிறாங்க, யூனோ பவர் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அட அந்த ஆன்டி மேஜிக் போய் எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்துட்டு வந்துட்டு டக்குன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து வேகமாக கத்திக்கிட்டே வந்து அந்த டீமன் அந்த டெவிலோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க. ஆஸ்தாவோட லிமிட் ரீச் ஆனோடனே அந்த டீமன் பிளாக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுச்சு. செத்தங்கடா நீங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் மோனோ ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் டிமென்ஷன் ஸ்லாஸ் போட்டுருக்கிறாப்புல யாமி. ஸோ அந்த டிமென்ஷன் ஸ்லாஸ் போட்டோன்னே அங்கே இருக்கிற இடத்த எல்லாமே பொழந்துட்டு போய் அந்த டீமன் அப்படி ரெண்டாகவே பிழக்குது. ஸோ டார்க் மேஜிக்கு இன்னொரு உலகத்தோட இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு கொல்ல முடியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாருமே சாக போகிறீங்களா புழுக்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசிகிட்டே இருக்குது. உன்னோட ஃபிசிக்கல் டேமேஜை நான் வந்து ஹீல் பண்ணிட்டேன் அப்படின்னு நேரம் வந்து பேசிகிட்டே இருக்குது. ஸோ யூனோ பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட கையை ரெண்டையுமே உடைக்க வச்சிட்டாங்க. ஆஸ்தா என்ன நீ இப்போ விசிட் கிங் ஆடுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பேசிகிட்டே இருக்குது. ஆமாம் நான் விசிட் கிங் ஆகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் டிவைடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் இன்னும் பெருசாகி அந்த டீமனை பார்த்தீங்கன்னா ஒரே போட்டு போடுறப்பல ஆஸ்தா. ஸோ அந்த டீமனை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு தன்னோட இதயமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக புழக்கப்பட்டது. ஸோ அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க பெரியவரை, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாக்குள்ள அந்த டீமன் பேசிகிட்டு இருக்கிற நீ யார் அப்படிங்கிறாங்க. என் நான் இருக்கிறது முதல்ல இருக்கட்டும், ஃபஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சுக்கேன் என்ன சக்தி வந்தனாக இருந்தாலும் ஒன்றுமே பிடுங்க முடியாது, நீ எப்படியோ தோத்துட்டீங்கள போயிட்டு வாடா தோத்தாங்கொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசிகிட்டே இருக்குது. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெவிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நெரோ பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்குது. மீர் பார்த்தீங்கன்னா அவரோட செலாமே உடஞ்சிட்டு இருக்குது, அவ்வளோ என் மேஜிக்கு இது இந்த சிலையை வந்து நிற்க வைக்கிறதுக்கு எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது இளவரசர் நீங்கள் போக போகிறீங்களா, எதுவுமே நான் மறுபடியும் உங்களை நான் சீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேணாம் நீ மறுபடியும் நீ இவங்களோட வேறு அப்படின்றாங்க. இல்லை வேணாம் விடுங்க நானும் உங்களோட வந்துடுற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ 500 வருஷம் எனக்காக கொடுத்துட்டேன், ஸோ அதனால் நான் இனிமேல் உன்னை எதுவுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ வந்து இந்த மக்களை வந்து மக்களோட நீ சந்தோஷமாக இருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் இருக்கிறாங்க, எனக்கு டவர் கிங்டம் வந்து ஒரு நல்ல கைகள் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் துண்டு தானே உடஞ்சிட்டு இருக்கிறாங்க. இளவரசர் நான் எதுக்கு உங்களோட வரேன்னு சொன்னேன்னா நான் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கணும், அதுக்காக தான் நான் வந்து உங்கள் கூட எப்பவுமே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 500 வருஷமும் நீ என்னை சந்தோஷமாக தான் வச்சுருந்தேன், என்னை உயிர் போகாமல் நீ என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிற, ஸோ அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி துண்டு துண்டாக உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா செக்கரி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த பிளாக் ஹோல்ஸ் மேலே நின்றுக்கிட்டு. இளவரசே எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீங்களும் நானும் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம்னே, ஆனால் நான் இப்போ உனக்கு நல்லா தான் இருக்கிறேன், ஏன்னா நான் இப்போ நான் தனியாக இல்லை எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு புது எபிசோட சந்திக்கிறேன். அண்டர் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.